ஓங்கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகா குரு சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஆதவன் சுகமும் அங்காரகனாகிய பூமி சுதன் நிதியும் மாதவ புதனரியும் குரு கௌரவம் வழங்கிட சுக்கிரன் வாக்கதும் வழங்க சாதனை மகிழ்வை சனியவர் நல்குவ சக்தியாம் வழங் சக்தியாம் வலிமையை ராகு வழங்கிட ஓதிடும் புலமையை கேதுவே நல்க உலகினில் மானுட வாழ்க என்னாலும். அனைவருக்கும் வணக்கம். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் செல்வ சிறப்பு பற்றி அறிய குறை சிறப்பு ஹோரா சுப பலன் உங்களது ஜாதகத்திலே இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அமைப்புகள் இருந்தால் நீங்கள் பணக்காரர் தான். பணக்காரர் ஆக வேண்டும் என்றால் யோகம் இருந்தால் ஆக முடியும், இல்லை என்றால் லேட்டாகி ஆகலாம். அதுக்காக கடவுள் கொடுத்த கடவுள் ஒன்றும் மாற்றியெல்லாம் வைக்க மாட்டார். வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்கள் குழந்தைக்கு வந்த கடைசியில் பணம் கிடைக்கலாம், உங்கள் மனைவி வந்த கடைசியில் பணம் கிடைக்கலாம், இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. இருந்தாலும் ஜோதிட விதியிலே இருக்கக்கூடிய விதியை என் குருவனுடைய அருளாசியுடன் நான் சொல்கிறேன். வணக்கம். இப்போ செல்வ சிறப்பை பற்றி தெரிய வேண்டியது என்று சொன்னால் ஒற்றைப்படை ராசியிலே முதல் 15 பாகை சூரிய ஓரையில இருக்கும். அந்த சூரிய ஓரை வந்து 15 பாகை வரை இருக்கும். அதே மாதிரி வந்து 16 முதல் 30 வரை சந்திர ஓரையிலே இருக்கும். சூரிய ஓரையிலே பலம் பெறக்கூடிய கிரகங்கள் குரு பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான். சந்திர ஓரையிலே பலம் பெறக்கூடியவர் சந்திர பகவான், சனி பகவான், சுக்கர பகவான், புத பகவான். அதே மாதிரி வந்து ஹோரா லக்னத்தில் அந்த லக்னாதிபதி பணம் பெற்றிருந்தால் பணம் உங்களுக்கு தானாக தேடி வரும், பணம் வராதுன்னு. அதாவது வந்து அறிதறிது மானிடராய் பிறப்பதறிது, எல்லாருமே பணக்காராக பார்க்க முடியாது, எல்லாருமே ஏழையாக பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன போட்டிருக்குதோ கொடுத்த கடவுள் வந்து அதுக்காக வந்து எல்லாத்தையும் கேவலமாக விட்டது கிடையாது. லக்னம், உங்கள் லக்னம் வந்து ஜனகால லக்னத்திலே ஒற்றைப்படை ராசியிலே இருந்தால் ஒற்றைப்படை ராசியிலே முதல் 15 வகை சூரிய ஓரையிலே அமையும். அப்போ வந்து செல்வ சிறப்பு, அரசு தொடர்பு இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். நடைபெறக்கூடிய தசாநாதன் கோர லக்னத்தில் பலமானால் நேர்மையான முறையில் பணம், பலமற்று இருந்தால் குறுக்கு வழியில் பலம் பலன் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, இப்போ ஓரா என்பது வந்து ஒரு பாகம், 15 பாகை என்று சொல்லிவிட்டேன். ஒற்றைப்படை ராசியில் வந்து முதல் 15 பாகை சூரிய ஓரை என்றும் ரெண்டாவது வந்து சந்திர ஓரை என்றும் சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு. கிரகம் இரட்டைப்படை ராசி ஆகிய முதல் அதாவது ஒரு பாகையிலிருந்து 15 பாகை சந்திர ஓரையும் அடுத்தபடியாக 16 பாகையினை எடுத்துக்கொண்டாலும் சூரிய ஓரையாகவும் கணக்கிட வேண்டும். இதில் பெண் ராசியிலே அதாவது வந்து முதல் சைபர் பாகையிலிருந்து 5 பாகை வரை 15 பாகை வரை பலம் பெறும் நிலையிலும், 5 பாகையிலிருந்து 10 பாகை வரை மத்திம பலனும், 10 15 பாகை வரை பலம் குறைந்து கொண்டே வரும். ஓரா லக்னாதிபதி பலம் பெறுவது சிறப்பு. ஓரா லக்னாதிபதி இருக்கும் ராசி தாயாரை குறிக்கும். அதில் வந்து அவர் பலம் பெற்றிருந்தால் தாயார் நீண்ட ஆயுசுடன் இருப்பார். உடல்நிலை ஆயுளை பற்றி அதில் தெரிஞ்சுக்கலாம். கோராவில் இருக்கக்கூடிய கிரகம் அவர் எப்படி சம்பாதிப்பார், எப்படி வந்து பணப்பற்றாக்குறை இருக்குமா, கடன் இவைகளை பற்றி ஈஸியாக அறியலாம். லக்னம் ஒற்றைப்பட்ட ராசியாகவும் ஓரா லக்னாதிபதி சூரியனாக அமர்ந்தால் செல்வ சிறப்பு அதிகமாக ஏற்படும். ஓரா லக்னாதிபதி சந்திரனாக இருந்தால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார், நல்ல குணம் இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணாக இருந்ததுன்னா மனைவியால் வந்து லாபம், பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவரால் லாபம் அடைபவர். லக்னம் இரட்டைப்படை ராசியாக இருந்து ஓரா லக்னாதிபதி சூரியனாக இருந்தால் திறமை இருக்கும், செயல் வீரர், புகழ் கண்டிப்பாக பெறுவர். ஓரா லக்னாதிபதி சந்திரனாக இருந்தால் அதாவது இரட்டைப்படை ராசி இல்லை துணிச்சல் அதிகமாக இருக்கும், சோம்பேறி, துணைவரால் நன்மை பெறுபவர் என்று கூறப்படுகிறது. சரி, ஓரையில் வந்து சிறப்பு ஓரை என்று ஒன்று உள்ளது. சிறப்பு வரையிலே வந்து
அதுக்கு கணக்கு போடணும், சும்மா எல்லாம் போட முடியாது. மேஷராசியில வந்து ஒரு பாகையிலிருந்து 15 பாகைகள் இருப்பது விருச்சிகம். அதே மாதிரி வந்து 15 to 30 பாகைக்குள்ள இருப்பது மகரத்துல வந்து அந்த கோரை விழுகும். கிரகம் ரிஷபராசியில இருந்தால் முதல் 15 பாகையில் இருந்த ரிஷபராசியிலே விழுகும். 15 to 30 வரை இருந்தால் மீன ராசியிலே விளங்கும். கிரகம் மிதுன ராசியிலே இருந்தால் 15 பாகையில கன்னி, 16 பாகை 30க்குள்ள வந்து மேஷம். கிரகம் கடகராசியில் இருந்தால் முதல் 15 பாகையில வந்து கடகம், 16 to 30க்குள்ள துலாம். கிரகம் சிம்ம ராசியில் இருந்தால் சிம்ம ராசி ஆரம்பத்தில் வரும், ரெண்டாவதாக மிதுனம் வரும். கிரகம் கன்னி ராசியில இருந்தால் மிதுன ராசி வரும், ரெண்டாவதாக கடகம் வரும். கிரகம் துலா ராசியில இருந்தால் ஃபர்ஸ்ட் ராசி துலாம் வரும், ரெண்டாவது ராசி வந்து சிம்மம் வரும். கிரகம் விருச்சிக ராசியில இருந்தால் மேஷ ராசி வரும், ரெண்டாவதாக கன்னி வரும். கிரகம் தனுசு ராசியில இருந்தால் மீன ராசியில அமைந்து அதே மாதிரி வந்து 15 to 30க்குள்ள இருந்தால் ரிஷபராசி வரும். கிரகம் மகர ராசியில இருந்தால் ஃபர்ஸ்ட் மகர ராசியிலே வரும், ரெண்டாவது வந்து விருச்சிக ராசியிலே வரும். கிரகம் வந்து கும்பராசியில இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து கும்பராசியில வரும், ரெண்டாவது வந்து தனுசு ராசியிலே வரும். கிரகம் மீன ராசியில இருந்தால் தனுசு ராசி, ரெண்டாவது வந்து கும்பராசி. இந்த விதமான ஹோராவில் 2, 10, 11, 12 பாவங்களை அறிந்து ஒருவரின் செல்வ நிலையை அறியலாம். இரண்டாம் பாவம் ஒருவர் பெறும் வருமானத்தை குறிக்கும். அதில் இயற்கையான சுபகரம் இருந்தால் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். 10ஆம் பாவம் அவர் தொழில் செய்தாலையா அல்லது வேலைக்கு போவதனாலேயே என்பதை உணர்த்தக்கூடிய உடம். 11ஆம் பாவம் சேமிப்பை குறிக்கும். பலம் பெற்ற கிரகம் இங்கு இருப்பது பல வழிகளில் வருமானம் பெற்று சேமிக்கும் நிலையை தெரிவிக்கும். 12ஆம் பாவம் எவ்வழியில் செலவு செய்வார் என்பதை குறிக்கும். நல்வழியில் செலவு செய்வாரா என்பதையும், பாவிகள் பலமற்றி இருந்து வீண் செலவு ஆடம்பர செலவு செய்வாரா என்பதையும் தெரிவிக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து இந்த சிறப்பு கோரவில் உண்டு. அதற்காக கணக்கு நிறைய போட வேணும். சரி, ஓராவினால பணவரவுக்கான கிரக நிலைகள் சிறப்பு விதி. நடைபெறும் தசாநாதன் ஓராவில் பலமானால் நேர்மையான முறையில் பணம் சேர்ப்பார். பலமற்றி இருந்தால் குறுக்கு வழியில் பணம் தேடுவார். 3, 6, 8, 12 சந்திரன் செவ்வாய் சனி ராகு இணைந்திருந்தால் மற்றொரு பணத்தை அபகரிப்பதில் ஆர்வம் ஏற்பட்டு பணம் சேர்ப்பார். சூரிய பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் இரண்டு கிரகங்கள் ராகுவுடன் சேர்ந்தால் நயவஞ்சகத்தால் மற்றவரின் பணத்தை அபகரிப்பார். 6, 8, 12 மதிகள் பலமற்ற தசை நடந்தால் அக்காலம் பணத்தேவை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். ஏழநாட்டு சனி அஷ்டம சனி காலம் பணத்தேவையை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். அதை சமாளிப்பதே வேலையாகவும் அமைந்துவிடும். இது ராசியிலும் அமையலாம். 3 கிரகம் நீசம் பெற்று நீசபக்தர் ராஜயோகம் பெறாமல் இருந்தால் அதன் தசா புத்திகளால் பணத்துக்காக அவர் எதை வேணாலும் செய்வார். குரு பகவான் லக்னத்தில் இருந்தாலும் லக்னத்தை பார்த்தாலும் வர்க்கங்கள் 16 வர்க்கங்களில் நன்றாக இருந்தால் நேர்மையான முறையிலே பணம் சம்பாதிப்பார். சூரிய பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான் இவர்கள் பலமற்று 2ஆம் பாவத்தில் இணைந்திருந்தால் ராகுடன் பலமற்று இணைந்திருந்தாலும் பொய்ப்பேசியும் தனது பேச்சு திறமையால் பிறரை ஏமாற்றி பணம் சேர்ப்பவர். ஆனால் ஆட்சி பெற்ற கிரகத்துடன் ராகு 2ஆம் பாவத்தில் இருந்தால் நேர்மை தவறாத பண தேவையும் இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதனால உங்க ராசியில வந்து ஓராவது வந்து நல்லா சிறப்பாக பார்த்தீங்கன்னா நீங்க பணக்கார ஆவீங்களா இல்லையாங்களா வந்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான சமாச்சாரம். சரி, ஒரு சின்ன விசேஷம். அழகான மங்கை, அதாவது வந்து என்னென்றால் பூமாதேவிக்கே வந்து பூமி தாய் என்று குறிப்பிடுகிறார்கள். அது மாதிரி வந்து அழகான ஒரு தாய், தாய் என்றே சொல்லலாம், தவறு கிடையாது. லக்னம் ராசி பெண் ராசியை அமைந்து சுபர் பார்த்தால் அழகான மங்கை, அவர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஏன்னா தாய் இல்லாமல் நாம் இல்லை. அதே மாதிரி வந்து பாரத மாதாவிலே நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பாரத மாதாவினுடைய ஒரு அமைப்புக்கு, அதாவது சுதந்திரம் வாங்கும் நேரத்துக்கு வந்து ரிஷபலக்கணம் கடகராசியாக அமைந்து விட்டது. இருந்தாலும் ஏதோ பாரத மாதா என்று பெயர் வாங்கி இன்றைய நிலையிலே உண்மையான சத்தியம், உண்மையான தெய்வீகம், உண்மையான தெய்வீகத்தில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் 14 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வெற்றியுடன் வாழ வேண்டும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் வீடியோ, இன்னும் நிறைய வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம். உங்கள் நல்லாதவருடன் வணக்கம்.